காஃபியை விட கிரீன் டீ நம்மளோட ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது, தெரியாதவங்க தெரிஞ்சுக்குங்க. பெரும்பாலும் நிறைய பேர் காலையில் எந்திரிச்சுனுமே ஒரு கிளாஸ் காஃபி குடிக்கணும் அப்படிங்கிற பழக்கத்தை வச்சிருப்பாங்க. காஃபி குடிச்சாதான் அந்த நாள் நல்லா இருக்கும், அப்பதான் நம்மளால சுறுசுறுப்பா வேலை செய்ய முடியும் அப்படிங்கிற மாதிரி இங்க நிறைய பேர் இருக்கிறோம். ஆனா காஃபி அடிக்கடி குடிச்சா நம்மளோட ஹெல்த்துக்கு அவ்வளோக்கா நல்லது கிடையாது. காஃபிக்கு பதிலாக கிரீன் டீ குடிக்கலாம், இது ஒரு நல்ல சாய்ஸ். காஃபி விட கிரீன் டீ ஏன் சிறந்தது அப்படிங்கறதுக்கு காரணம் இருக்கு. அது என்னன்னா, காஃபி குடிச்சா நாம எந்த அளவுக்கு எனர்ஜியா ஃபீல் பண்ணுவோமோ அதே மாதிரி கிரீன் டீ குடிச்சாலும் அந்த உணர்வு நம்மளுக்கு கிடைக்கும். அதுக்கான காரணம், இதுல இருக்க தியானைன் அப்படிங்கிற மூலக்கூறு மூளையை துரிதமா செயல்பட செய்யும். ரெண்டாவது விஷயம், கிரீன் டீ பால் உணர்வை தூண்டும், செக்ஸ் ஹார்மோன்களை ஊக்குவிக்கும். மூணாவது விஷயம், நரம்பு சம்பந்தப்பட்ட வித்தியாசமான அல்சைமரை வரவிடாம கிரீன் டீ தடுக்கும். கேட்ஸின் அப்படிங்கிற பிளவனாய்ட் கிரீன் டீல இருக்கு, இது நரம்பு மண்டலத்தை ஆரோக்கியமா வச்சிருக்க உதவுது. நாலாவது விஷயம், நம்மளோட உடல்ல இருக்க கிருமிகளை கிரீன் டீ அழிக்கும், இது ரத்தத்துல கலக்கும் நச்சுக்களையும் வெளியேற்றும். அடுத்தது, கிரீன் டீ இன்சுலின் சுரப்பியை தூண்டும், இதனால ரத்தத்துல சர்க்கரையோட அளவை கட்டுப்பாட்டிலே வச்சிருக்க உதவுது. அடுத்தது, உடலுக்கு தேவையான எனர்ஜி சக்தியும் வளர்ச்சி மாற்றத்தின் போதுதான் நம்ம பெற்றுக்கொள்றோம். வளர்ச்சி மாற்றம் நல்லா நடந்தா ஆரோக்கியமா வாழலாம், கிரீன் டீ வளர்ச்சி மாற்றத்தை துரிதப்படுத்தும். அடுத்தது, கிரீன் டீல நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கு, அது உடலை உருவாகும் பல புற்றுநோய்களை தடுக்கக்கூடியது. சோ அதனால ரெகுலரா காஃபி குடிக்கிற பழக்கத்தை வச்சிருக்கவங்க காஃபிக்கு பதிலாக இனி கிரீன் டீ குடிக்க ஆரம்பிங்க.